ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி, பைத்தம்பருப்பையும் ஊற வச்சு வச்சுருக்கோம், முந்திரி, திராட்சை, உப்பு, வெல்லம், நெய். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாப்பாவுடைய அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாமா? அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பொங்கல் செய்ய வேண்டியதுக்கான பானை தூக்கி உள்ளே வச்சுக்குவோம். தண்ணி ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். தண்ணி ஹீட் ஆகிடுச்சு, இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு, இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலக்கி விட்டுக்கலாம். பொங்கல் வந்து கொதிச்சிட்ருக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குவோம், நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். பொங்கல் வந்து வெந்துடுச்சு, இப்போ நம்ம வந்து வெல்லத்தையும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குவோம். வெல்லம் கரையிட்டோம், வெயிட் பண்ணுவோம். பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம நெய்யும் முந்திரி திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம். கடாய் வச்சாச்சு, இப்போ கடாயில் வந்து பொங்கலுக்கு தேவையான நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து உருகட்டும். நெய் உருகிடுச்சு, இப்போ வந்து முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். பாருங்க வறுந்துட்டுருக்கு. திராட்சை வந்து இந்த மாதிரி பொரியணும், முந்திரி வந்து லேசாக வறுபட்டால் போதும், முறுமுறுன்னு வந்துடும். அவ்வளோதான், நம்ம இதை பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொங்கல் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து முந்திரி திராட்சையை நெய்யோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.